ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஜென்ரல் டாபிக்குன்னு சொல்ல முடியாது ஜென்ரல் டாபிக் ப்ளஸ் எக்கனாமிக் அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸிலும் கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சரிங்களா நம்ம டிஎன்பிசியில் வந்து பேங்க் சம்மந்தமான கேள்வியிலிருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி கேட்டுறாங்க ஓகேண்ணா அந்த பேங்க் சம்மந்தமானது இல்லை பேங்க் ரேட் சம்மந்தமான கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்டுறாங்க ஸோ அப்படினும் போது நம்ம ரிசர்வ் பேங்க் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ பேங்கிங் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் ஒரு முக்கியமான ஒரு சிலபஸில் மெயினாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து பேங்கிங்னு இருக்குது சரிங்களா ஸோ அந்த பேங்கிங்கை நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்கை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த பார்ட் ஒன்றில் பார்க்கலாம் பார்ட் டூவில் ரிசர்வ் பேங்க்கை வச்சு உருவான வங்கிகள் பற்றின தகவலை வணிக வங்கிகள்னு சொல்லும் பார்த்தீங்களா இந்த கமர்ஷியல் பேங்க்கை பற்றி நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் இன்றைக்கி பார்ட் ஒன்றில் ரிசர்வ் பேங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவுக்கு உண்டான ஒரு வங்கியாக வந்து செயல்படக்கூடிய வங்கி தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அதாவது என்ன சொல்லணும் இது இந்தியாவின் மைய வங்கினே சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பணம் தேவைப்படுச்சுன்னா வந்து நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போறமோ பேங்க்குக்கே வந்து காசு என்ன தேவைப்படுச்சுன்னா அவங்க வந்து அணுகக்கூடிய வங்கி தான் வந்து ரிசர்வ் பேங்க்கு ஓகேங்களா நான் சொல்லுன்னா வங்கிகளின் வங்கினே வந்து ரிசர்வ் பேங்க்கு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு பணம் வருது அப்படின்னும் போது இங்கிருந்து வெளிநாடு பணம் பண்ணால் அது வந்து எந்த ஒரு பேங்க் மூலயமா வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் ஓகேங்களா மற்ற நாடுகளுக்கு உண்டான வந்து ஒரு பணம் சார்ந்த வந்து ஒரு முகவராக செயல்படக்கூடிய வங்கி தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ அந்த வங்கியை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து குறைந்தபட்ச மினிமம் வந்து ஒரு அரை மணி நேரமாவது இந்த வீடியோ போகும் சரிங்களா அரை மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சா இந்த ரிசர்வ் பேங்க்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கீழே நீங்க வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு வந்து ஃபெடரல் பேங்க் அதாவது கூட்டாட்சி வங்கி செயல்படணும் ஒரு தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணிணாங்க சரிங்களா ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆர்பிஐ சட்டத்தின்படி இல்லை எப்போது ஆயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆர்பிஐ சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மைய வங்கி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வங்கியை வந்து ஆரம்பித்தாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் சொல்லுவோம் முட்டாள்கள் இருந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அன்றைக்கி தான் என்ன பண்ணிருக்காங்க ரிசர்வ் பேங்க் தொடங்கிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த ரிசர்வ் பேங்க் வந்து தேசிய ஆண்டு ஓகேங்களா தேசிய மயம் அப்படின்றது என்னென்னா நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஸோ அது வரைக்கும் பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்த வந்து ஒரு வங்கியாக தான் இருந்துச்சு ஓகேங்களா நாற்பத்தொம்போதுக்கப்புறம் தான் வந்து முழுசாக வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்காக வந்து மாற்றுனாங்க சரிங்க எப்போது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தான் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தேசியமயமானது மேக்ஸிமம் டிஎன்பிஸில் கேட்கக்கூடிய வந்து ரெண்டு முக்கியமான கேள்வி வந்து பார்த்தோன்னா ஆர்பி எப்போ துவங்கினாங்க அது எப்போ தேசியமானது இந்த ரெண்டு கேள்வி வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதான் நான் போச்சு ஓகேவா ஸோ ஆர்பியோட மூலதனம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஐந்து கோடி எவ்வளோ ஐந்து கோடி ஆரம்ப கால மூலம் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து இன்னும் கூட அந்த ஐந்து கோடின்றது வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு வராங்க மொத்த பங்கு வந்து ஐந்து லட்சம் பங்குகள் அதாவது மொத்த ஷேர் ஓகே நூறு நூறுரூவா பிரித்து மொத்தம் அஞ்சு லட்சம் பங்குகளை வந்து பண்ணுறாங்க ஒரு பங்கோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு கோடி மூலதனத்து இருக்குது ஓகேவா சரி ஓகே ஆர்பிஐட அமைப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு இருபது நபர்கள் கொண்ட ஒரு அமைப்பு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாரியமாக வந்து செயல்படுது மொத்தமாக நம்ம கணக்கு பண்ணும்போது அந்த அதிகார வரமருக்குமே மொத்தம் வந்து ஒரு இருபது நபர்கள் இருக்காங்க யார் என்றதை நம்ம பார்த்துலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து தலைமை வந்து ஒருத்தர் தான் அந்த இருபது நபர் இருந்தாலுமே அது வந்து தலைமை வந்து யார் ஆளுநர்னு சொல்லுவாங்க ஓகே ஆர்பிஐ கவர்னர் அவர் தான் வந்து இந்த ஆர்பிஎம் சம்மந்தமான எல்லா விஷய எல்லா விஷயத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் ஆளுநர் அவர் வந்து ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து துணை உயர்த்து ஒரு நான்கு துணை ஆளுநர்கள் இருப்பாங்க அதாவது டெப்யூட்டி கவர்னர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நான்கு நபர்கள் இருக்காங்க ஓகே ஸோ அவங்களுக்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஜோனல் டீம் அதுவும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மண்டல அலுவலகங்களில் பணியாற்ற கூடிய இவங்க என்னன்னா லோக்கல் போர்ட்ஸ் வந்து ஒரு நாலு டேரெக்டர்ஸ் இருப்பாங்க ஓகே இப்போ நம்ம நாலு மண்டல அலுவலகங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா சென்னை கல்கத்தா மும்பை டெல்லின்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் இயக்குநர்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ நியமனம் செய்யக்கூடிய வந்து ஒரு பத்து உறுப்பினர் சுற்று மொத்தம் ஒரு பதினாலு உறுப்பினர் இருப்பாங்க நாலு ப்ளஸ் பத்துன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நிதி செயலர் வந்து ஒருத்தர் இருப்பார் மொத்தமாக வந்து ஒரு இருபது பேர் கொண்ட அமைப்பாக தான் வந்து இந்த ஆர்பிஐ வந்து செயல்படுது ஓகேங்களா சரி ஓகே இந்த ஆர்பியோட குறைந்தபட்ச இருப்பு தொகை அதாவது மினிமம் வைக்க வேண்டிய தொகை எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்த இருபது கோடி ரூபாய் எவ்வளோ இருபது கோடி ரூபாய் ஓகேங்களா அந்த இருபது கோடி ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி பதினஞ்சு கோடியை வந்து தங்கமாக தான் அவங்க என்ன பண்ணால் சேமித்து வைக்கணும் இருப்பு தொகை எவ்வளோக்கணும் பதின பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு கோடியை வந்து தங்கமாக வச்சுக்கணும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய சில வச்சுக்கலாம் பட் ஆனால் நூற்றி பதினஞ்சு கோடியை வந்து தங்கமாக வந்து அவங்க சேமித்து வைக்கணுன்றத சொல்கிறாங்க மொத்த இருப்பு தொகை எவ்வளோ இருநூறு கோடி ஓகேங்களா அதனால் போய் வச்சுங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அடிக்கடி வந்து கேட்பாங்க ஆர்பிஐட குறைந்தபட்ச இருப்பு தொகை எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இரநூறு கோடி என்ன சொன்னால் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது ஆர்பிஐ பரிந்துரை செய்த குழு சரிங்களா ஸோ இந்த ஆர்பிஐ வந்து பரிந்துரை செய்த குழு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹில்டன் யங் குழு ஓகேங்களா அது ஹில்டன் யங் குழு அப்படின்ற ஒரு குழு தான் வந்து இதுமாரி வந்து ஆர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்கியை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரை செய்வாங்க இவங்க பரிந்துரை செய்த ப பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க சரிங்களா சரி ஓகே ஆர்வியோட சின்னம் பார்த்துருங்களா நிறைய வண்டி கொடுத்துருக்கலாம் அதாவது இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வ் பேங்க் எதனா ஒரு விஷயம் அனௌஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ரிசர்வ் பேங்கோட தலைமையில் வந்து மும்பையில் இருக்குது அந்த இடத்த காட்டுவாங்க அப்படி காட்டும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு புளி வந்து இருக்காமல் இருக்கும் அந்த சிம்பிளே வந்து அழகாக இருக்கும் அதாவது ஒரு ரவுண்டான ஒரு இதில் புளி நிற்கிற மாதிரியும் புளிக்கு பின்னாடி வந்து அந்த மரம் இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா ஸோ புளியும் பனைமரமும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அதான் வந்து ஆர்பியோட சின்னம் ஓகே ஆர்பியோட தலைமையிடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது அது மும்பையில் தான் வந்து ஆர்பியோட தலைநகரமாக வந்து இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தோங்கும்போது எங்கே இருந்துச்சுன்னா தான் இருந்துச்சு எப்போ தோணுனா ஆர்பிஐ ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் தோங்கினாங்க அப்படி முப்பத்தஞ்சு தங்கும்போது அதனுடைய தலைமையிடமாக கல்கத்தா செயல்படுச்சு ஆயிரத்தி முப்பத்தேழுக்கு அப்புறம் என்ன பண்ணனா மும்பையை என்னுடைய தலைநகரமாக மாற்றினாங்க ஓகேங்களா சரி ஓகே அது அதுக்கப்புறம் சொல்லிருந்தேன் இந்த மண்டல அலுவலகங்கள் மொத்தம் நாலு சொல்லியிருந்தால் அதாவது நாலு கார்னர்ஸில் இருக்கும் ஓகேங்களா சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அதாவது சென்னை வந்துடும் அதே மாதிரி வந்து நார்த் சைடு டெல்லி போயிடும் ஈஸ்ட் சைடு வந்து கல்கத்தா வெஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அந்த நாலு பகுதியும் கார்னர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மண்டல அலுவலகங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா வட்டார அலுவலகம் மொத்தம் இருபத்தி ஏழு வட்டார அலுவலகங்கள் இருக்குது ஓகேனா இது மொத்தம் இருபத்தி ஏழு வட்டார அலுவலகங்கள் நம்ம இந்தியாவில் செயல்படுது ஓகேவா ஆர்ச்சி நம்ம ஆர்பியோட முதல் கவர்னர் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர் ஸ்மித் அப்படின்றவர் தான் வந்து முதல் கவர்னராக செயல்பட்டார் இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஓகேங்களா அப்போ ஆர்பியோட முதல் கவர்னர் யார் ஒரு பிரிட்டிஷ்காராக தான் இருந்திருக்காரு ஓகேவா ஸோ போது முதல் இந்திய கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்தீங்கன்னா சி டி தேஷ்முக் ஓகே யார் சி டி தேஷ்முக் அப்படின்றவர் தான் வந்து நம்ம ஆர்பியோட முதல் இந்திய கவர்னர் ஒரு இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்தார் அவர் வந்து ஓவராலில் பார்த்தீங்கன்னா மூணாவது கவர்னராக வருவார் ஓகே இந்தியரில் முதலிடம் ஓவராலில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வருவார் ஓகேங்களா தற்போது இருக்கக்கூடிய கவர்னர் யார்னா சக்திகாந்த் தாஸ் ஓகேங்களா சக்திகாந்த் தாஸ்தான் வந்து தற்போது இருக்கக்கூடிய ஆர்பிஐ கவர்னர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது கவர்னராக இருக்கார் ஓகே ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆர்பிஐ கவர்னர் வரிசைன்னு வச்சிங்க நான் வந்து ஒரு அஞ்சு கவர்னர் வரிசை மட்டும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே ஆர்பிஐட இரு பெரும் துறைகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியூட்டுத்துறை வங்கித்துறை ஓகேங்களா இது ரெண்டு துறை தான் வந்து ஆர்பிஐட மெயின்டெயின் பண்ணக்கூடிய மிக முக்கியமான துறைகள் ஓகேவா ஃபர்ஸ்ட் வெளியீட்டு துறை அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இவனுடைய வேலை என்னன்னா நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடக்கூடியது ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் கூட கொடுத்துட்டுருப்பாங்க ஓகேங்களா இன்னொன்று வங்கி துறைனா வங்கிகளுக்கு உண்டான ஸ்கீம்ஸ் அனுசம் எடுத்து அவங்களுக்கு உண்டான வந்து இப்போ வங்கிக்கு உண்டான செயல்பாடுகள் வந்து ஆராயிருது அந்த வங்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குறிப்பிட்டு செயல்படுதா புதிய வங்கியில் உருவாக்குறது வங்கி ஏடிஎம்க்கு வந்து அப்ரூவ் கொடுக்குறது வங்கியோட பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான வேலைகள் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டிபார்ட்மெண்ட் வங்கி துறைன்னு சொல்லி தனியார் ஒரு துறை இருக்குது

ஓகே இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான துறைகள் ஓகே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பியோடய பணிகள் இது கண்டிப்பாக நீங்கள் ம எல்லாத்தையும் மனப்பண ஆகணும் ஏன்னா ஆர்பியோட பணிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த இருக்கிற பணிகளில் எதனா ஒரு மூணு பணிகள் கொடுத்துட்டு கீழ்கை எது தவறானது ஆர்பியோடன் பொருந்தாத பணி எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா ஓகே அப்படின்னு நம்போது ஃபஸ்ட் வந்து பார்த்தா ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுதல் அதுதான் அவனுடைய தலையாய் கிழமை ஏன்னா நம்ம உண்டான பணத்தை வந்து அச்சிட்டு அதை வெளியிடக்கூடிய அமைப்பு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நோட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சகம் வரும் பட் ஆனால் வந்து அதில் வந்து சைன் தான் வந்து நிதியமைச்சர் போடுவாங்க பட் ஆனால் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து இந்திய ஆர்பிஐ தான் வந்து பிரிண்ட் பண்ணோம் பிரிண்ட் பண்ணுறது அவங்க தான் பட் ஆனால் முடிவு பண்ணி அதுக்கு சைன் போகிறது எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் அது மத்திய நிதியமைச்சகம் தான் வந்து அதை செயல்படுத்துவாங்க ஓகே மற்ற நோட்டு எல்லாமே வந்து ஆர்பிஐ அச்சிட்டு வெளியிடும் சரிங்களா ரெண்டாவது பார்த்தோன்னா அரசுக்கான மைய வங்கியாக செயல்படுது இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதனா ஒரு விஷயம்னாலும் கவர்மெண்ட் எதனா ஸ்கீம் பண்ணுறதுனாலும் அல்ல கவர்மெண்ட் எதனா ஒரு பங்கு தரனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து எல்லாமே பண்ணும் ஓகேண்ணா அது ஃபண்ட் எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணுற இருக்கும் ஓகே அதனால் வந்து அந்த மைய அரசுக்கு உண்டான ஒரு வங்கி எது இருக்குன்னா ஆர்பிஐ தான் செயல்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வங்கிகளுக்கான வங்கி ஓகேனா அதேமாதிரி வந்து இப்போ நமக்கு எப்படி வந்து வங்கிகள் செயல்படுது அதேமாதிரி வங்கிகளுக்கு எதனா கடன் தேவை வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவை அப்படின்னு போது அதுக்கு யார் பணம் தருவாங்கன்னா ஆர்பிஐ தான் தரும் அதனால் என்ன சொல்லணும் அது வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அடுத்தது நாலாவது அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் ஓகே அந்நிய செலாவணி தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கத்தில் வந்து இந்த ஆர்பிஐ வந்து மிக முக்கியமான பங்கு இருக்குது ஆனால் அதை சொல்கிறா அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க அடுத்தது அஞ்சாவது நாட்டின் நிதி கொள்கையை நிர்ணயிக்கிறது அது நாட்டோடய நிதி கொள்கையை நிர்ணயிக்கிறது இது பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ஓகே அடுத்து பாருங்கள் ஆறாவது வணிக வங்கிகளின் கடைசி புகழிடம் ஓகேண்ணா இப்போ வந்து நம்மக்கிட்ட சுத்தமாக காசு நான் என்ன பண்ணணும் டேரெக்டாக போய்ட்டு பேங்க்கிட்ட வந்து பார்த்தினா எப்படி கைது கொங்குறமோ அதே மாதிரி வந்து ஏன்னா வங்கிகள் ஏன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து பார்த்தினா திவால் ஆகிட்டாலோ இல்லைன்னா பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ அவங்களுக்கு வந்து கடன் கடனுதை அளித்து அவங்களை காப்பாற்றக்கூடிய வங்கி சொல்லிட்டு பார்த்தினா ஆர்பிஐ தான் அதனால் என்ன சொன்னால் வணிக வங்கிகளின் கடைசி புகழிடம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கி போன்றவைகளுக்கு இந்தியாவின் முகவராக செயல்படுகிறது ஓகேங்களா இப்போ ஐஎம்எஃப் இருக்குது இன்டர்நேஷனல் மாண்டரி ஃபண்ட்னு சொல்லுவாங்க நம்ம வேர்ல்டு பேங்க் ஸோ இந்த இப்போ வேர்ல்டு பேங்க்லேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து டொனேஷன் தருவாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த திட்டத்திற்காக இந்தியாவிற்கு இவ்வளோ வந்து பணம் ஒதுக்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவ்வளோ டாலர் ஒதுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டாலர் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக ஆர்பிஐக்கு வந்து ஆர்பிஐலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும் ஸோ அப்படின்னும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் சார்ந்த நிதியத்துக்கு வந்து முகவரா இந்திய முகவரா செயல்படக்கூடிய வங்கி

ஓகேங்களா அடுத்த அஞ்சு ஒன்பதாவது நாணயங்களே எங்களே அச்சு விடுது சரிங்களா வந்து நோட்டு மட்டும் இல்லை நாணயங்களை கூட பார்த்தீங்கன்னா அச்சிடக்கூடிய பணி யார் செய்கிறாங்கன்னா ஆர்பி தான் செய்கிறாங்க அடுத்து பாருங்கள் பத்தாவது பத்மபூஷன் பத்மபூஷன் பாரதத்னா விருதுக்கு உண்டான பதக்கங்கள் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவங்க வழங்கக்கூடிய ஒரு சில பதக்கம் இருக்குது பாருங்கள் அந்த பதக்கெலாம் வந்து யார் அச்சிடுவாங்க அப்படின்னா மைய அரசு சொல்ல ஆர்பிஐ தான் அதுக்கு உண்டான சிம்பிளோ அதுக்கு உண்டான பதக்கத்தை வந்து அச்சிட்டு தரக்கூடியது ஓகேங்களா இந்த பத்துமே வந்து ஒரு தலையாய கடமையாக வந்து ஆர்பிஐ வந்து செஞ்சுட்டு வராங்க ரொம்பவே ஒரு முக்கியமான பணிகள் அடுத்தது வெளிநாட்டில் அமைந்துள்ள ஆர்பி வங்கியின் ஒரே கிளை லண்டன் இந்தியாவில் எப்படி இருபத்தி ஏழு கிளைகள் அதே வந்து நம்ம இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரே எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இங்கிலாந்துல கூடிய அந்த லண்டனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிக்கு ஒரே ஒரு பிரான்ச் இருக்குது வெளிநாட்டு பிரான்ஞ்ச் ஓகே நான் வச்சுக்கோங்க அதேமாதிரி ஆர்பி மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனின் கால தொண்ணூறு நாட்கள் ஓகேன்னா இப்போது ஏன்னா ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மத்திய அரசு மாநில வந்து பார்த்திங்கனா இப்போது ஆர்பிக்குலேருந்து ஒரு கடன் வாங்குறான்னு வச்சுக்கலேன் அந்த கடன் என்ன பண்ணா தொண்ணூறு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துடணும் அதான் வந்து சொல்லுவாங்க அந்த குறுகிய கால கடனோட அளவுனா தொண்ணூறு நாட்கள் அல்லது மூன்று மாதங்கள் ஓகேவா அடுத்து இது ரொம்ப முக்கியமானது ஆர்பியோட துணை நிறுவனங்கள் சொல்லிட்டு நான் வந்து ஒரு இதில் ஒரு ஆறு நிறுவனங்கள் கொடுத்துருக்கேன் ஓகே ஆறு அல்லது ஏழு நிறுவனங்கள் அந்த ஏழுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா பிஆர்பிஎன் எம்எல் எம்பிஎல் ஓகேங்களா இது என்னென்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட் அது பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது வந்து பார்த்தீங்கன்னா துணை நிறுவனம் அதாவது சபார்டினேட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க அதாவது ஆர்பிஐ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணால் ஆர்பிஐ தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனங்கள் வந்து வச்சுப்பாங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ சொல்லக்கூடிய வேலையை வந்து செஞ்சு தரக்கூடிய நிறுவனங்களாக இருப்பாங்க ஸோ அதில் ஒரு வகை நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் இது எப்போ தோணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க ஸோ இவங்களுடைய பணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஆர்பி என்ன பண்ணி சொல்றாங்க பாருங்க ரூபாய் நோட்டுக்கான காகிதம் மற்றும் நோட்டுகளை அச்சிட்டு தயாரித்தல் ஸோ அந்த வேலை யார் செய்யறாங்க இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் அண்டு முத்திரன் பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் வந்து செஞ்சுட்டு வராங்க சரிங்களா ஸோ இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்த இரண்டு ஆஃபீஸ் இருக்குது ரெண்டு இடத்துல ஆஃபீஸ் இருக்குது ஸோ இந்த பணியை வந்து அவங்க அந்த ஆஃபீஸ் தான் செய்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா மைசூர் கர்நாடகாவில் கூடிய மைசூர்லையும் அதே மாதிரி வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சல்போனி அப்படின்ற இந்த ரெண்டு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட்டுக்குன்னு ரெண்டு பேங்க் இருக்குது ரெண்டு பேங்க் ஆஃபீஸ் இருக்குது அந்த ரெண்டு இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க இந்த ரூபாய் நோட்டில் அடிச்சிடறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த டிமார்டி பண்ணும்போது ரூபாய் நோட்லாம் வந்து மைசூரில் தான் அடிச்சிருச்சாங்க மைசூரில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மூலமாக வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு போச்சு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் சிஐஎல் ஓகேண்ணா அப்படின்னா என்ன சொல்லணும்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு மின்ட்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அது செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மிண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா ஸோ இவங்களோட என்னன்னா ரூபாய் நோட்டு இவங்க இவங்களுடைய பணி எதுனா ரூபாய் நோட்டில் அச்சுடுறது தான் ஓகேங்களா அதுவும் வந்து இவனுடைய பணி தான் சரி இவங்களுக்கு வந்து அதேமாதிரி ரெண்டு ஆஃபீஸ் இருக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ரூபா நோட்டு எங்கே வச்சிருவாங்க அப்படின்றது கேட்டாலே சாதாரணமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் டூ பையன் டென்த்து பையன் கூட பார்த்தா நாசிக் அது என்ன டி ஸ்டேட்னு தெரியாது இருந்தாலுமே நாசிக் அப்படின்றது மட்டும் வாயில் வரும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தான் நாசிக் நாசிக்லேயும் அதேமாதிரி தேவாஸ் மத்திய பிரதேசக்கூடிய தேவாஸ் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா கூடிய நாசிக் அப்படின்ற ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது யாருக்கே இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு மின்ட்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா ஸோ நாசிக்கில் என்ன பண்ணுறேன்னா சிஎன்பி கரன்சி நோட் பிரிண்ட் பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபா நூறுவா நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாசிக்கில் தயாரிக்கிறாங்களா இந்த ஐநூறுரூபா ரூபாய் நோட்டில் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா அந்த தேவாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பண்ணுறாங்க அதாவது இந்த பேங்க் நோட் பிரஸ்னா அந்த பேங்க்குக்கு உண்டான ட்ரான்சேக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஓகே அதை வந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்துன வேணுன்னா இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபா நோட்டெலாம் தேவையானல ஸோ அதெல்லாம் வந்து நான் சொன்னால் கரன்சி நோட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஓகே இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் வந்து எங்கே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம காயின்ஸ் மட்டும் தனியாக இதெல்லாம் வந்து நோட்டுகளை சொல்கிறது ஸோ காயின்ஸ் எங்கெல்லாம் அச்சரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசக்கூடிய இருக்கக்கூடிய நொய்டா அப்படின்ற ஒரு பகுதியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்ம காயினுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அச்சிடுறாங்க ஓகே இது அச்சிரும்போது இந்த காயின்ஸை மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இப்போ ரூபாய் நோட்டுக்கு உண்டான அளவு வந்து நிர்ணயிக்கிறது ஆர்பி தான் ஸோ எவ்வளோ ரூபாய் நம்ம வந்து அச்சரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்நிய செலாவணி அந்த அன்னியோட எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தினா கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற வந்து பணத்தை என்ன பண்ணுவாங்க அச்சிடுவாங்க ஆனால் வந்து இந்த நாணயம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த நாணயத்தை வந்து எவ்வளோ நாணயத்தை அச்சிடணும்னு சொல்லிட்டு யார் ஆர்டர் கொடுப்பாங்கன்னா மத்திய பிரதேசம் தான் கொடுப்பாங்க சாரி மத்திய பிரதேசம் இருக்குங்க மத்திய அரசாங்கம் ஓகேவா அந்த மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவு தான் அச்சிட்டு கொடுப்பாங்க ஓகே அந்த கா காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் யார் ஆர்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஓகே அது டிஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது மூணாவது நபார்டு வங்கி சரிங்களா நபார்டு வங்கி என்ன சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் அது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேண்ணா அதாவது விவசாயம் மற்றும் ஊரக கோயிலுக்கு உண்டான ஒரு வங்கியாக தான் செயல்படக்கூடிய வங்கி தான் நபார்டு வங்கி ஓகே நீங்கள் நிறைய இந்த கிராமப்புறத்தில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வங்கியோட பேர் கேள்விப்படலாம் இப்போ கிராமப்புறத்தில் வேணும் ஒரு சாலை போடுந்தாலோ இல்லை வந்து பார்த்தினா இந்த விவசாயத்துக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த கலம விவசாய கலமமைப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்தமாதிரி நெற்களம் ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்துக்காக ஏன்னா வந்து மோட்டர் அந்த அதுமாதிரி இதுலாம் பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி உதவியோடு கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு வாசம் வந்து இருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த நபார்டு வங்கின்றது என்னென்னா விவசாயம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து கடன் தரக்கூடிய ஒரு வங்கி தான் பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி இப்போ விவசாயத்துக்கு ஒரு பேங்க் வந்து கடன் தர அப்போ வந்து நபார்டு வங்கிட்டு வந்து வாங்கி தருவாங்க இப்போ விவசாயத்துக்கு மட்டும் தனியாக வந்து பர்சன்டேஜ் வட்டி போட்டு பண்ணுவாங்க இதுக்காக வந்து ஆர்பிஐல உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு பேங்க் சரிங்களா நான் பச்சுங்க இது விவசாயத்துறைக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட வங்கி ஓகே விவசாயத்துக்கு உண்டான

என்னது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிட்பி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த சிட்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்போத்துன்னு செயல்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து செயல்படுது ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே ஸோ இந்த சிட்பியோட வேலைனா இதிலேயே தெரியுது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் என்னது சிறு குறு தொழிற்சாலைகளை வந்து பார்த்திங்கனா டெவலப் பண்ணுது அந்தமாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு உண்டான கடன் அவங்களுக்கு அவங்களுக்குண்டான வந்து முன்னெடுத்துக்குண்டான எல்லா உதவியும் செய்து இருக்கக்கூடிய வங்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த சிட்பி ஓகேங்களா இது சிறு குறு நிறுவனங்களுக்காக ஆர்பிஐல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து சிட்பி ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது எக்ஸ்ஐம் பேங்க் ஓகேங்களா எக்ஸ்ஐம்னா இஎக்ஸ் சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் தான் என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ஐம் பேங்க் சொல்லுவாங்க ஸோ இது வந்து இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியாது அதாவது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு உண்டான ஒரு வங்கியாக செயல்படக்கூடிய வங்கி தான் வந்து இந்த எக்ஸைம் பேங்க்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸைம் ஆக்ட் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உருவாக்கினாங்க இந்த எக்ஸைம் பேங்க் வந்து எப்போ நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நடைமுறைப்படுத்தி ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் வந்து தரக்கூடியது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் வரும்னா அந்த எக்ஸைம் பேங்க் தான் வரும் அதுக்குண்டான கடன் அதுக்கு அதுக்குண்டான வந்து எதனா மெட்டீரியல் டெ ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பேங்கோட கண்ட்ரோலில் வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்பிசிஐஎல் ஓகேவா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் எனது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் இந்த ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா ரூபே கார்டு அந்தமாதிரி கார்டில் வந்து இந்த அமைப்பின் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு முக்கியமான அமைப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்க அந்த நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து ஆர்பிஐயில் உருவாக்கப்பட்ட துணை நிறுவனங்கள் ஓகேங்களா அவங்க ஹெல்ப் பண்ணத்துக்காக வந்து எல்லாமே வந்து ஆர்பிஐ பண்ண முடியாததுனால ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவங்களுக்கு வந்து அந்தந்த கடமை இப்போது அக்ரிகல்ச்சருக்கு ஒன்று ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிசை தொழிலுக்கு ஒன்று இருக்குது ஓகே என்எச்எம் சொல்லி வரும் நேஷ்னல் ஹவுசிங் போர்டு ஸ்கீம்ஸ் ஒன்று வரும் அது சரியாக நான் பரியல அது அப்புறம் அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அடுத்தது ஆர்பியோட கவர்னர் வரிசை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா சப்போஸ் பொறுத்துகளை கொடுத்துருக்கூட கூட ஆர்பியோட கவர்னர் வரிசையை வந்து பார்த்திங்கனா வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா ஸோ அப்படின்னு நம்பது ஆர்பியோட இருபத்தி ஓரவது கவர்னர் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அஞ்சு மட்டும் நாலு வச்சுருவா போதும் ஓகே இருபத்தி ஓராவது கவர்னர் வந்து ஒய் வி ரெட்டி அதாவது நம்ம ஒய் வி ரெட்டி தான் என்ன சொன்னாங்க ஒய் வேணுகோபால் ரெட்டி ஓகே ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இவர் இருக்கார் இருபத்தி ரெண்டாவது யார் பார்த்தீங்கன்னா துவரி சுபாராம்னு சொல்லிவிட டி சுபாராவ் இவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கவர்னராக இருந்திருக்கார் அடுத்தது இருபத்தி மூணாவது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன் ஓகேலா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரகுராம் ராஜன் தான் என்ன இருக்கார் அதுக்கு ஆர்பி கவர்னர் இருந்திருக்காரு அடுத்து இருபத்தி நாலாவது உர்ஜித் பட்டேல் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த டிமானடைடைசேஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை ஸோ அது செய்யும்போது ஆர்பி கவர்னர் யார் யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் தான் நான் போய் இது கேட்கலாம் ஓகேங்களா பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையின் போது ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் யார்னா யார் உர்ஜித் பட்டேல் ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து யார் வந்திருக்காங்க சக்திகாந்த் தாஸ் அவர் தான் வந்து இந்த இருபத்தஞ்சாவது ஆர்பிஐ கவர்னராக இருக்கார் சரி இவருக்கும் போது தான் மத்திய அரசுனா வச்சு அந்த ஆர்பியோட பங்குகளை வந்து வாங்கிட்டாங்க அது வந்து இவரோட காலகட்டத்தில் சக்திகாந்த் தாஸ் காலகட்டத்தில் சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் போச்சுங்க ஓகேவா ஸோ இப்போ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த போர்டு சம்பந்தமான விஷயங்கள் தான் நான் வந்து விட்டுருப்பேன் ஏன்னா ஆர்பியில் நிறைய போர்டு இருக்குது சென்ட்ரல் போர்டு இருக்குது லோக்கல் போர்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய போர்ட்ஸ் இருக்கும் அந்த வாரியங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும் அதான் பேங்க் லெவலில் படிக்கிறவங்க படிப்பாங்க சரி நமக்கு வந்து அந்தமாரி விஷயங்கள்லாம் தேவையில்லை டிஎன்பிசிக்கு இந்த

பேங்க்கோட ஹிஸ்ட்ரி என்னெல்லாம் வந்து இப்போது உலகத்தில் எவ்வளோ பேங்க் இருக்குது எந்தெந்த பேங்க் வந்து எப்போ உருவாக்குனாங்க அதை பற்றின விஷயங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த நெஃப்ட்டு அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான ட்ரான்சேக்ஷன் மெத்தட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை அடுத்த வீடியோ நான் சார் ஸோ பேங்கிங்கில் பார்ட் ஒன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா டவுட் இருந்தால் வந்து கே கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோ பற்றியில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் அது உங்களுக்கு இப்போது அருக்கும் தேங்க்யூ